நேரத்துல ஊழியத்துக்கு யார் கொடுப்பான் பார்க்காதீங்க, ஊழியத்தை கொடுத்தவரை பாருங்க. ஆமென். ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை பார்க்கிற நேரம் இது இல்ல, ஊழியத்தை கொடுத்தவரை கொடுத்தவரை பார்க்கிற நேரம் இது. ஆமென். ஹalleluya. 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 ஒரு ஆச்சரியமான உண்மை உங்களுக்கு சொல்றேன், ஷாக்கா இருக்கும், அதிர்ச்சியா கூட இருக்கும். ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்க ஊழியத்துக்கு கொடுக்க மறுத்து நம்மளை விட்டு விலகுறதுனால எந்த ஊழியமும் பாழா போகிறதே இல்லை. இல்ல, ஆண்டவர் வேற புதிய ஆட்களை எழுப்புவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாரத்தோட செய்யப்படுகிற ஒரு ஊழியத்துக்கு நாம கொடுக்க வேண்டியதை கொடுக்க மறுத்து நம்முடைய இருதயத்தை கல்லாக்குறப்ப அவர்களை விட அதிகம் கொடுக்கிற நபர்கள் அவங்க கண்களுக்கு முன்பாகவே கத்தரி எழுப்பி நம்மளை கனம் பண்ணுவார். ஆமென். நம்முடைய காலிங்க கனம் பண்ணுவார். எஸ். ஐயோ கொடுக்கறால் போயிட்டாரே, கொடுக்கறால் விலகிட்டாரே, நான் என்ன செய்வேன் நினைச்சு புலம்பறத அடியோடு நிறுத்துவோமாக. எஸ். ஹalleluya. இத கத்தர் விரும்பவே இல்ல. டேய் கொடுக்கறால பாக்குறியா, ஊழியத்தை கொடுக்கறால வேணுமா, ஊழியத்தை கொடுத்துற வேணுமா, கொடுத்துற. எஸ். ஹalleluya. பெர்க்மன் சப்பா அடிக்கடி சொல்வாங்க, டேய் ஊழியத்தினுடைய தேவையை சந்திக்கிறதுக்கு அவ்வப்போது ஒவ்வொரு காக்கையை எலியாவுக்கு அனுப்பி போஷித்தது போல நமக்கும் அனுப்புவார். நம்முடைய நோக்கம் முழுவதும் காக்காலடா, அதை அனுப்புனாரு, அவர் மேலதான் நம்முடைய நோக்கம் இருக்கணும்னு சொல்லி சொல்லி பலப்படுத்துவாங்க அப்பா. ஹalleluya. ஹalleluya. திரும்பவும் சொல்றேன், ஊழியத்துக்கு கொடுக்க மறுத்து சிலர் நம்மளை விட்டு விலகுவதனால எந்த ஒரு ஊழியமும் பாழாய் போவது ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்க விலகுறதுனால எந்த ஊழியமும் பாழாய் போவதில்ல. ஆனா ஊழியத்தை கொடுத்தவரை விட்டு விலகும் பொழுது அந்த ஊழியம் என்ன செய்கிறது? அன்பு ஊழியரே, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க இல்ல, உடைக்கப்பட்டு வந்தவங்க. உங்களை குறிச்ச இந்த திட்டத்தை கத்தரே மனசுல வச்சு இந்த பகுதியில உங்களை ஊழியத்துக்கு எழுப்பி இருக்கிறார். இந்த நேரத்துல எதை குறிச்சு கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தை உங்களை நீங்க அநேகருக்கு கொடுக்கற மாதிரி கத்தர் உங்களை போஷிப்பா. இது ஊழியத்துக்கு கொடுக்கறவங்களை யாரா எனக்கு கொடுப்பாங்கன்னு நாலு பேரை பார்க்குற நேரம் இல்லை. இது ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்தவரை மட்டுமே நோக்கி பார்க்கிற நேரம். அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய கையிருப்பு நம்ப இல்லை, நாம் அவர் கரத்தில் இருக்கிறோங்கிறத நினச்சி நம்ம ஊழியம் செய்வோம். ஆமென்னு சொல்லுங்கள். ஆமென்.